ஓரளவுக்கு யாரோ கூர்னது போல் கண்முன் எதிரிகளே இல்லாத சூழ்நிலையில் அவங்க வைத்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நான் பதில் அளிக்கணுமா என்று ஒரு சிந்தனையில் தான் இருக்கிறேன். எனினும் அவங்க ஏதோ எல்லா வாக்குறுதிகளும் முழுமையாக நிறைவேற்றிய மாதிரியும் நாங்கள் எதுவுமே செய்யாத மாதிரியும் சொன்னதற்கு ஒரு சிறு விளக்கம் மற்றும் நான் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதிமுக 2011 தேர்தல் போது அளித்த 184 வாக்குறுதிகளையும் 2016 தேர்தல் போது அளித்த 321 வாக்குறுதிகளையும் சேர்ந்து 507 வாக்குறுதிகளில் இதுவரைக்கும் அரசாணை வெளியிட்டதே 2069 தான். அப்ப ஒரு சுமார் பாதிக்கு தான் 269 தான், சரி பாதி. அப்ப என்ன வித்தியாசம் எங்களுக்கும் அவங்களுக்கும்? எத்தனை சதவீதம் நாங்க பண்ணிருக்கோம்னு இப்ப சொல்றேன். ஆனா எங்களுக்கு என்ன பெரிய ஒரு அட்வான்டேஜ்னா இன்னும் 3 வருஷம் இருக்கு. அதனால நாங்க இது வரைக்கும் பண்ணதுக்கு மேல பண்றதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க ஆட்சி முடிஞ்சு போச்சு, ஆனால் என்னைக்குமே இந்த 669க்கு மேல பண்ண முடியாது என்றதை சுட்டிக்காட்டி எத்தனையோ தனிப்பட்ட வாக்குறுதிகளை சுட்டிக்காட்டலாம். தென் தமிழகத்தில் ஏரோ பார்க் வைக்கிறேன் என்றார்கள், மதுரையில் தாய் தமிழுக்கு சிலை வைக்கிறேன் என்றார்கள், அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கைபேசி விலையின்றி வழங்கப்படும் என்றார்கள். சரி, அதெல்லாம் விட்டுரும். இது ஒரே ஒரு குறிப்பு சொல்றேன். அவங்க தேர்தல் வாக்குறுதியில காலை உணவு வழங்கப்படும் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். இறுதியாக எங்கள் வாக்குறுதியில் இல்லாததை மக்களுக்காக முதலமைச்சர் செய்து காமித்திருக்கிறார். அவங்க வாக்குறுதியில் அவங்க செய்ய முடியாததை, எங்கள் வாக்குறுதியில் இல்லாத திட்டத்தை முதலமைச்சர் செய்து காட்டிருக்கிறார் என்று நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். தேர்தல் வாக்குறுதியை தாண்டி அவையில் என்னென்ன கூறப்பட்டிருக்கு, அது எந்த அளவுக்கு முடிக்கப்பட்டிருக்கு என்ற தகவல் எடுத்தால் 110 விதியின் கீழ் அவர்கள் இருந்த ஆட்சி காலத்தில் நான் ஏற்கனவே இந்த அவைக்கு ஒரு குறிப்பை சமர்ப்பித்துக்கிறேன். அறிக்கையை 3,27,157 கோடி அளவிற்கு, வெறும் 110ல மானிய கோரிக்கை கிடையாது, விவாதம் கிடையாது, எதுவும் கிடையாது. 110 அறிவிப்புல நிதி ஒதுக்கு கிடையாது, எதுவும் கிடையாது. 110 அறிவிப்புல 3,27,157 கோடி ரூபாய்க்கு அறிவிப்பு 1,704 அறிவிப்புகள் வழங்கப்பட்டு அதில் வெறும் 87,405 கோடி ரூபாய்க்கு தான், அதாவது 27% தான் செயல்படுத்தப்பட்டது. அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது எங்கள் தலைவர் ஆட்சி ஏற்றவுடன் இதுவரைக்கும் ஆளுநர் உரையில் அறிவிப்புகள் 78, முதலமைச்சர் அவர்கள் செய்தி வெளியீடாக அறிவித்தது 161, முதலமைச்சர் இதர அறிவிப்புகள் 46, 110 அறிவிப்புகள் 67, முதலமைச்சரின் மாவட்ட அறிவிப்புகள் 88, முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியாளர் மாநாட்டில் அறிவித்தது 5, நிதிநிலை 3 ஆண்டு நடந்ததில் 338, வேளாண்மை நிதி நிலையில் என் நண்பர் பாசமிகு அண்ணன் அமைச்சர் அறிவித்தது 330. அப்ப சிந்திச்சு பாருங்க, முழு நிதிநிலை அறிக்கையில வெறும் 338, வேளாண்மைக்கு மட்டும் 330, கிட்டத்தட்ட சராசரி. அதே எல்லாம் சேர்ந்து மாண்புமிகு அமைச்சர்கள் மானிய கோரிக்கையில் 2,424, எல்லாம் சேர்ந்து 3,537ல் இதுவரைக்கும் 3,038, 86% அரசாணை ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கு. குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் 67 110ல் அறிவித்தது, 63 ஏற்கனவே ஜியோ வெளியிட்டு அரசாணை வெளியிட்டு, 31 நிறைவேற்றப்பட்டு, 24 செயல்பாட்டில் இருக்கிறது. அதனால இந்த தகவலை ஒப்பிட்டு பார்த்தால் எந்த அளவுக்கு யார் வாக்குறுதி மட்டும் இல்லை அவையில் கொடுக்கிற உறுதிகளை நிறைவேற்றுகிறார்கள் என்று தெளிவாக தெரியும்.